முயன்றால் முடியாதில்லை மீறாவிட்டால் உனக்கென்று ஏதும் இல்லை. வணக்கம் வீட்டு, எனக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் என்ன குரூப் எடுத்தவங்க என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்க மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன டிகிரி படிக்கலாம், அதாவது நம்ம எடுத்த குரூப்க்கு வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான டிகிரிலாம் படிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கிற மாதிரியே இருக்க கோர்ஸ் என்னென்ன, அதாவது நீங்கள் வந்து சயின்ஸ் எடுத்துருக்கலாம், சயின்ஸ்லேயே வந்து பார்த்தா மேக்ஸ் ரெலவெண்ட்டாக எடுத்துருக்கலாம், இல்லை மேக்ஸ் எல்லாமே பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஒகேஷனல் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே படிக்கிற மாதிரி காமனாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா பிபிஏ வந்து படிக்கலாம், அதாவது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு, ஹச்ஆர்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து ஃபினான்ஸ்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. சோ பிபிஏ போதவரை பேசிக் எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிபிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க
உங்க ஸ்கில் பேஸ்ல என்ன ஸ்ட்ரீம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ பிபிஏ கோர்ஸ் வந்து பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம். பெர்சன்டேஜும் வந்து பார்த்தோம்னா மினிமம் வந்து பார்த்தோம்னா நீங்க பாஸ் பண்ணியிருந்தாவே எல்லா காலேஜ்லயும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டியில ட்ரை பண்ணா மட்டும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா கேட்பாங்க உங்களுக்கு. மோஸ்ட்லி எல்லா காலேஜுமே மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ பிளஸ் ஒன் பிளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிபிஏ கண்டிப்பா வந்து படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிசிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இது இதில் வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து பேசிக் எலிஜிபிள் பிசிஏ படிக்கிறதுக்காக. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தா நிறைய காலேஜ் நிறைய யூனிவர்ஸில் வந்து பார்த்தா நீங்கள் பிளஸ் ஒன் பிளஸ்ல எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணல, பட் மேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பிசிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் பிசிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா ஆர்ட்ஸ் எடுத்தவங்களும் படிக்கலாம், காமர்ஸ் எடுத்தவங்களும் படிக்கலாம், வொக்கேஷனல் குரூப் எடுத்தவங்களும் படிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் படிக்கலாம். அதுதான் வந்து பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து நிறைய காலேஜில் வந்து பார்த்தா உங்களுக்கு மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் லாயர் கோர்ஸ். இந்த லாயர் கோர்ஸ் பொறுத்தவரை நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா யார் வந்து லாயர் வந்து ஆக முடியும், அதாவது பிளஸ் ஒன் பிளஸ்ல என்ன குரூப் எடுத்தவங்க லாயர் ஆக முடியும் அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. பிளஸ் ஒன் பிளஸ்ல எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் லாயருக்கு வந்து கண்டிப்பாக படிக்க முடியும். பட் நீங்கள் வந்து டைரெக்டாக எல்எல்பி கோர்ஸ் வந்து இங்கே படிக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்டகிரேட்டர் எல்எல்பி கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பிஏ பிளஸ் எல்எல்பி, பிகாம் பிளஸ் எல்எல்பி, பிபிஏ பிளஸ் எல்எல்பி, பிசிஏ பிளஸ் எல்எல்பி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்டகிரேட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். இது வந்து பார்த்தா டோட்டல் டூரேஷன் வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்தியா பேஸில் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிஎல்ஏடி அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு லாயர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சயின்ஸ் எடுக்கலாம், மேக்ஸ் ரிலவெண்ட்டாக எடுக்கலாம், அப்படி இல்லை ஆர்ட்ஸ் எடுக்கலாம், காமர்ஸ் எடுக்கலாம், வொக்கேஷனல் எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்தவங்க கண்டிப்பாக வந்து லாயர் வந்து ஆக முடியும். பட் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜை பொறுத்து பிஏ பிளஸ் எல்எல்பி, பிபிஏ பிளஸ் எல்எல்பி, பிகாம் பிளஸ் எல்எல்பி, பிஎஸ்சி பிளஸ் எல்எல்பி அப்படி வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸ்டிலான காலேஜெலாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜிலும் பிஏ பிளஸ் எல்எல்பி கோர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாயர் வந்து நீங்கள் படிக்க முடியும். பெர்சன்டேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு 45% மேலே இருந்தாவே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். இதில் வந்து பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பிஏ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பிஏ இன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், இல்லை இந்த ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான கோர்ஸ் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம். நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்சியில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பிஎஸ்சியில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மல்டிமீடியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுலேயே வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. மல்டிமீடியாவில் வந்து பார்த்தா ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்சி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ குரூப் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா பிஏல வந்து பார்த்தா ஹோட்டல் மேனேஜ்
இருக்கு. பிஏல வந்து பார்த்தா இவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தா. இல்லை பிஏல வந்து பார்த்தா ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக, பிஏல வந்து பார்த்தா மல்டிமீடியா ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த காலேஜில் என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து இங்கே இந்த மாதிரியான ஜென்ரலான கோர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிஏல தமிழ் இங்கிலீஷ் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், காமர்ஸ் எடுத்துக்கலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாம், சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் பிஏ தமிழ் படிக்கலாம், அப்படி இல்லை பிஏ இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து டீச்சராக இருக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல எந்த குரூப் எடுத்தாலும் இந்த ரெண்டு பேப்பரும் கம்பல்சரியாக இருக்கும், லாங்குவேஜ் பேப்பர். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முக்கியமாக டீச்சிங்கில் போகணும் அப்படிங்கிற அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிஏ தமிழ் அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம். பர்சன்டேஜ் வந்து பார்த்தா நீங்கள் ஹை லெவலில் 90 வச்சிருக்கணும், 80 வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை பர்சன்டேஜ் ஹையாக வச்சிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. மற்றபடி மீடியமான காலேஜில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆவரேஜாக ஒரு 45% மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னாவே அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் லைன் ரெலவெண்ட்டான கோர்ஸ்லாம் யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா மெடிக்கல் லைன் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த பயாலஜி வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணாலும் சரி, பிடிஎஸ் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேச்சுலர் ஆஃப் வெட்டரி சயின்ஸ் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆயுஸ் கோர்ஸ் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பிஎஸ்சியில் நிறைய அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. கார்டியா கேர் மேனேஜ்மெண்ட்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் இருக்குது உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது. இந்த மாதிரி நிறைய அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு. நீங்க பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்ணாலும் சரி, இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாத்துக்குமே பேசிக் எலிஜிபிள் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் பயாலஜி வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக வேணாம், பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து மஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்திருந்தால் கூட இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எல்லாமே ஜாயின் பண்ணி படிக்க முடியும். இல்லை வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியான குரூப் எடுத்திருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரியான மெடிசன் லைனில் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்க முடியும். நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து பார்த்தா எந்தெந்த கோர்ஸ்க்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லை பிடிஎஸ் படிக்கணும், அப்படிலாம் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும், அப்படிலாம் ஆயுஸ் கோர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ஹோமியோபதி டாக்டர், சித்தா டாக்டர், இந்த மாதிரி ஒரு 5 டாக்டர் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி ஆயுஸ் கோர்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மட்டும் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க. இப்போ வரையும் மற்ற கோர்ஸ்லாம் வந்து பார்த்தா அந்த பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ்க்கோ இல்லை பிஎஸ்சியில் வர நர்சிங்கோ பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ்க்கோ உங்களுக்கு வந்து நீட் யூஜியோட ஸ்கோர் இப்போ வரையும் கேட்கறதுல மேபி ஃபியூச்சரில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கோர்ஸ். இன்ஜினியரிங் கோர்ஸில் யார் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா பேசிக் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தாவே இந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிற இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்து படிக்கலாம். நீங்கள் மேரே இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி அப்படிலாம் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோனெட்டிக்கல் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து படிக்கலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக தான் எடுத்திருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆக முடியும். இல்லை நீங்கள் வந்து பயாலஜி ரிலவெண்ட்டாக எடுத்திருந்தால் மட்டும்தான் ஒரு அக்ரிகல்ச்சரோ பயோடெக்னாலஜியோ படிக்க முடியும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசிக்காக ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இருந்தாவே எந்த ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எலிஜிபிள் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் பிஎஸ்சி பயாலஜி ரெலவெண்ட்டாக, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பயாலஜி ரெலவெண்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா பயோ டெக்னாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, மைக்ரோ பயாலஜி இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பயாலஜியாகவே இருக்குது உங்களுக்கு, அப்படி இல்லை பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பயாலஜி ரெலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் செமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்ட்டான குரூப் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸில் எடுத்த குரூப்பில் மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம், பிஎஸ்சி வந்து பார்த்தா அலைடு மெடிக்கல் கோர்ஸ் படிக்கலாம், இல்லை பிஎஸ்சியில் வந்து பார்த்தா அந்த பயோஹெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ் கூட வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு பிஎஸ்சியில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
இதுவே நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தா நாட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்குறாங்க. அதுவும் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படி மாதிரி எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தா ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுற காலேஜில் என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பிஎஸ்சி கோர்ஸுக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஏ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜியோகிரபி, இல்லை இதிலே பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, ஜியோகிரபி ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் யார் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஆர்ட்ஸ், காமர்ஸ் எழுதுவாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதில் எது உங்களுக்கு கன்வீனியன்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தியரிக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிகாம், பிகாம் யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாம் பொறுத்தவரை நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. அதாவது பிபிஏ என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு.